This video is sponsored by BAFTA Film Institute. Learn from the masters. பயப்படுறாங்களா? சரி சரி, அது இல்ல, அது வந்து இது பாருங்க, இது எப்படி எப்படி ஒரு மிரட்டல். 40 வருஷமா நடிச்சிருக்கிறேன், 40 வருஷமா ஐடி ரைடு வரணும்னா வந்திருக்கணும் இல்லையா? இது வரைக்கும் வந்தது இல்லை இல்லையா? உண்மையிலேயே ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட நடிக்க வந்த ஆரம்பத்திலேயே நடந்திருக்கும், ஆனா அப்பவும் கூட நடக்கல. இப்ப எவ்வளவு உஷாரா இருப்போம் இல்லையா? எத்தனை ஆடித்தரும் உஷாருங்கிறது இல்லை, எவ்வளவு நேர்மையா இருக்கும் அவ்வளவுதான். ஆனாலும் இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது. எனக்கு வந்து எந்த கனவும் அரசியல் சம்பந்தமான எந்த கனவும் எனக்கு கிடையாது. தமிழர்களுக்கு, ஏன் தமிழர்கள்னு கூட வேண்டாம், தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நினச்சி நான் குரல் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் முன்னாடி நின்று இந்த சுண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம். எனக்கு எந்த எதிர்கால திட்டமும் என்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கல, ஏன்னா என்னை விட சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல்லையே. வந்து நான் எல்லா கட்சி தலைவர்களையும் சொல்கிறேன், எல்லாருமே களத்தில் இறங்கி போராடுறது. நிச்சயமாக ஒரு நடிகன் அந்த அளவுக்கு இறங்கி போராட முடியாது. நான் அவனுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும், ஒரு நடிகனுடைய மனநிலை என்னன்னு 40 வருஷமாக நடிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும். நான் இங்கே காமெடியாக பேச விரும்புகிறேன், அதனால என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி போராட முடியாது. அப்படி எங்கேயாச்சும் நிற்கணும்னா பாருங்க, பாரதி ராஜா சார் இருக்காரு, செல்வமணி சார் இருக்காரு, ஒரு பெப்சிக்கு ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்கார் செல்வமணி சார். இப்போ நான் வந்து இவங்க பின்னாடி நிற்க தான் ஆசைப்படணும்னு முன்னாடி நிற்க ஆசைப்படலை. அதுக்கான தகுதியும் எனக்கு இல்லை. ஒரு பிரபலமான நடிகனாக இருக்கிறதுக்காக அந்த தகுதி இருக்குன்னு நினச்சிட்டாரு. என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி உண்மையான களப்போராளிகளுக்கு பின்னால் நிற்க தான் நான் ஆசைப்படுறேன். அதுவே அது அந்த கடமையை செய்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறவங்க இந்த அப்பா வேசல் நடிக்கிற சத்யராஜ் பயப்பட வேண்டாம்னு சொல்லிருக்கிறேன். ஒட்டு மொத்தமா கொட்டி குவிச்சோன்னா சொல்ல விரும்புறது இவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆமா, நிச்சயமா ஐபிஎல் பத்தி பாரதி ராஜா சார் இங்க முன்மொழிந்து நான் அப்படியே வழிமுடிகிறேன். இன்றைக்கி நானும் வந்து எல்லா விளையாட்டுக்கும் ஆதரவானது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உடற்பயிற்சி, நான் யாரை பார்த்தாலும் கேட்பேன் ஷூட்டிங்கில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் வாக்கிங் நடக்குதா நடக்குதா, ஏதோ ஏதாவது உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே எந்த கலரும் இருக்கக்கூடாதுன்னு டைரக்டர் சொன்னார். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன் உடற்பயிற்சி? நான் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். நான் வந்து உடற்பயிற்சியில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவன். நான் என்ன வந்து என்னுடைய ஃபோன்லேயே வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து உலகம் சுற்றுவாரின் படத்தை வச்சுக்கிறேன். உள்ள மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும், அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும். மனசு மட்டும் அப்படி இருந்தால் பத்தாது, உடம்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால வந்து எல்லா விளையாட்டுக்கும் ஆதரவு தான். ஆனால் இந்த நேரத்தில் கொண்டு வந்த ஒரு ஐபிஎல் இங்கே நடத்தினா, இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய கவனம் வந்து இந்த உரிமை போராட்டங்கள் பக்கம் அருமையாக திரும்பியிருக்குது. அதுவும் குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி நான் பார்க்குறேன். ஏன்னா இடையில ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு சலிப்பு இருந்தது. என்ன யாரையுமே நம்ப முடியல, யாரை நம்பி எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு சலிப்பு இருந்தது. அந்த சலிப்பை தாண்டி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை களமிறங்கினாங்க. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கு வந்து மாணவர்கள் வந்து களத்தில் இறங்காட்டியும் கூட சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்குறாங்க. இதை திசை திருப்புற மாதிரி என்னவா இருந்தாலும் வந்து இந்த ஐபிஎல் கொஞ்சம் திசை தரும். அதனால் வந்து கிரிக்கெட்டுக்கு எதிரானவன் இல்லை, அந்த திசையை திரும்பிவிடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். அதற்காக இங்கே ஐபிஎல்ல இந்த நேரத்தில் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, அவ்வளோதான். மற்ற பிஹைண்ட் வுட் கோல்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல், பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும், அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி த அவார்ட் செரமனிஸ் நடக்கும்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய கேட் பாஸ் அண்ட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு கெட் இன் டு சினிமா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், உங்களோட ஐடியாஸ், பிரிங் இட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சப்மிட் இட் டு பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஹியர். This video is sponsored by BAFTA Film Institute. Learn from the masters.